இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் 18:9-10 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆம் பிரியமானவர்களே, என் தெய்வனாகிய கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ எதை குறித்தும் பயப்படாதே. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களையும் நல் வார்த்தைகளையும் அறிக்கை செய்த ஜெயம் கொள்ளுகிறவனாயிரு. இதோ உனக்கு தீங்கு செய்யும்படி ஒன்றும் உன்னை கட்டி சேருவதில்லை. என் தெய்வனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திடமனதாய் காணப்பட உனக்கு வேண்டிய ஏற்ற சகாயத்தை செய்யும் நபர்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேல் விசுவாசம் கொள்வோம். தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுடைய இருதயங்கள் கலங்கும் போதெல்லாம் நீர் உம்முடைய வார்த்தையினால் தேற்றுகிறவரும் ஆற்றுகிறவருமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், உம்முடைய வார்த்தையினால் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் அல்லவோ. இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் தைரியம் கொண்டு உம்முடைய வாக்குகளை உச்சரிக்கும் போது உம்முடைய அற்புதங்களை காண அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and do wonders in your life.